ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ஜீனியல் ராக். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு வீடியோவோ நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில், என்னுடைய கேரக்டர், என்னுடைய லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 200 வீடியோ. ஸோ நம்மளுடைய சேனல் ஆரம்பித்து இது 200 வீடியோவை இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னை பற்றி ஃபுல்லாக இந்த இதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஸோ சரி வாங்க, இது வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படி போனாலும் கண்டிப்பாக எண்டில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக முடிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இதில் வந்து நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இதாக பிரித்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் போல ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு, தேர்டு கம்பெனி லைஃபு, ஃபோர்த் ஒன் பிஸ்னஸ் லைஃபு, லாஸ்ட்டு வந்து நம்மளோட சேனல் எப்படி உருவானுச்சு அப்படின்றத ஜீனியல் ராக் அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃப்பை வந்து மறக்க முடியாமல் அமையலாம். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூட படிச்சிருக்கலாம். அந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணவோ ஒரு எந்த ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ பெருமைக்காக சொல்கிறேன்னு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு எழுத்தை கூட வந்து நம்ம ஸ்பீடாக பார்த்து படிக்கிறதுக்கு அந்த மாதிரி பிட்டடிக்க கூட தெரியாது. இதுதான் ஃபேக்ட். காப்பி பண்ண கூட தெரியாது அப்போதைக்கு. அப்போதைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்னுடைய பேர் வந்து தமிழ் இங்கிலீஷில் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ரொம்ப குறும்பாக நாட்டியாக இருப்பேன், ரொம்ப திமிராக அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னம்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து இவனுக்கு படிக்க தெரியல அப்படின்ற ஒரு காரணத்தினால வர பத்திரிகையெல்லாம் இன்விடேஷன் வரும். ஸோ அதில் வந்து தமிழில் இருக்கக்கூடியதை படிக்க சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுவார். ஸோ இந்த பத்திரிகை படுறப்ப யாரு யாருலேருந்து வந்திருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு குறும்புத்தனமான இதுனா இந்த பத்திரிகை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு படித்தாலும் படிக்கலாம், தலையிலாக படித்தாலும் படிக்கலாம், ஆனால் எனக்கு படிக்க தெரியாது அப்படின் மாதிரி தூக்கி அடைச்சிட்டு. ஸோ ஒரு அப்பயே வந்து சின்ன வீட்டில் ஒரே ஒரு பையன் அப்படின்றதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால நம்ம வந்து அப்போ எனக்கு படிப்புனா சத்தியமாக எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்போதைக்கு. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் தான் நான் அதிகமாக பண்ணுவேன். ஸோ ஸ்டெமினா கிடைக்கக்கூடியது வந்து நீச்சலில் தான் நம்ம எந்த அளவுக்கு நீந்திரமோ நமக்கு ஸ்டெமினா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அப்போ தெரியல. ஒரு நாளைக்கு 8 hours போல் நம்ம அந்த டைமிங்கில் என்னோடய முக்கிய இதே வந்து எய்ம் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் தான். ஏன்னா எங்கள் ஏரியாவில் இப்போ என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் திருச்சின்னு சொல்லியிருப்பேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து அரியலூர் வீணாகைக்கடி பக்கத்தில் வெளிப்பெரியன்ற ஒரு கிராமம் தான் என்னுடைய சொந்த ஊர். ஸோ என்னுடைய லைஃப் வந்து நான் உங்களுக்கு காலேஜ் எல்லாம் கம்பெனி முடித்ததுக்கப்புறம் நான் எப்படி இருந்தேன் எல்லாத்தையும் சொல்ல வரேன். ஸோ இன்னையோட இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து 25 வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லைஃப்பில், ஸ்கூல் லைஃப்பில் அப்படியே ஒரு டேர்னிங் வந்தது. 9th வந்து பார்த்தீங்கன்னா நான் சரியாக படிக்க மாட்டேன்றேன் அப்படின்றதுனால ஒரு 9th 10th வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் கொண்டு போய் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபஸ்ட் டைம் வந்து மேக்ஸ் ஸ்டார் வந்து ஒரு 12 mark எடுத்தேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அடித்து தான் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க நம்ம ஜென்ரேஷன்லாம். இப்போ வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக படித்தாலும் ஓரளவுக்கு கம்மியாக படித்தாலும் ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து பிடிச்சி படித்தவங்களோட அடித்து இல்லை அப்பா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நானும் படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 12 mark எடுத்துட்டேன்னு சொல்கிறதுனால மேக்ஸ் ஸ்டாஃப் வந்து அலெக்ஸ் ஹீட்டர் அவரோட நேம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவர் வந்து வயிற்றை பிடிச்சி நல்லா கிள்னாரு, நீ எப்படியாவது எனக்கு தெரியாது நீ பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு பயத்திலே நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 36. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அடித்தார், ஏன்னா இது வந்து பத்தாவது உனக்கு இன்னும் அதிகமாக மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 70 எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 70 mark எடுத்ததுக்கும் அப்போ இன்னும் உங்கள்கிட்ட நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி எனக்கு மேக்ஸில் வந்து ரொம்ப மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இப்படி தான் படித்தேன். ஸோ அடித்ததுனால மற்றவங்க அடிப்பாங்க அப்படின்ற பயந்துக்கிட்டு வீட்டுக்காக தான் படித்தோம். ஸோ ஓரளவுக்கு மீடியமான ஸ்டூடெண்ட்டாக வந்து இந்த 9th 10th எல்லா வேர்டும் அப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா 8th வரைக்கும் எதுவுமே தெரியாமல் இருந்ததுனால கொஞ்சம் 9th 10th ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோடய லைஃப்பில் ஸ்கூல் லைஃபே கொஞ்சம் சேஞ்ச் ஆனது. ஸோ இருந்தாலும் இதில் ஒரு SSLCக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸாம்லாம் அறிவிச்சிட்டாங்க, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. என்ன அப்படின்னா நம்ம சைக்கிள் ஓட்டிக்கிட்டு கையை விட்டுட்டு ஃப்ரீயாக போவேன். ஸோ அப்போலாம் வந்து 6 km வரைக்கும் போவேன். ஆனால் அப்படி ஒரு சேலஞ்சில் ஒரு 30-40 speed வந்து போகிறதுக்காக ஒரு சேலஞ்சு. ஸோ டேர்னிங்லாம் வந்து தாண்டி போயிட்டேன், ஆனால் ஒரு மண் வந்து சறுக்கி விட்டு ஸோ காலில் வந்து அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி ஒரு 3 months என்னால் ரெக்கவரியே பண்ண முடியல. ஸோ அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு, செகண்ட் ரிட்டன் டெஸ்ட்டு இதில் எதுவுமே எழுதாமல் டைரெக்டாக வந்து SSLC எழுதுனேன். ஸோ அப்பயும் பரவாயில்ல, 424 mark எடுத்து.
ஸோ எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அப்படியே டென்த்து முடிச்சுட்டேன், நம்ம கண்டிப்பாக மெக்கானிக்கல் தான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக வந்து திருச்சி தூவாக்குடியில் வந்து ஜிபிடி இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து அப்ளிகேஷன் போட்டு அங்கே போனோம்னா 424 பேர் ஒரே கியூவில் நிற்கிறான். ஸோ அப்போ தான் காம்படிஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஆனாலும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கேரக்டர் என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு தடவை ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணவே மாட்டேன். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து அங்கே போனதுக்கு மெக்கானிக்கல் தான் எனக்கு வேணும்னு எடுத்தேன், ஆனால் ஈஸி தான் என்னுடைய மார்க் கிடைச்சிது. 424 கியூவில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அந்த மெக்கானிக்கல் தான். அப்பயே நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், என்ற அப்பயே அந்த புத்தி வந்து மாறாது. ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அம்மா நான் படித்தா மெக்கானிக்கல் படிக்கிறேன், இல்லைன்னா அந்த ஈஸியை கட்டின பணத்தை வந்து அப்ளிகேஷன் அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிடுங்க, நான் வந்து படிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அங்கேருந்து திரும்ப போயிட்டு பிரின்ஸிபால் ரூமில் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டோம். ஸோ படித்தா மெக்கானிக்கல் தான் படிப்பேன் அப்படின்னா திரும்ப வந்து ஏதாவது படிக்கணும் இல்லையா, ஸோ ஒரு 1 இயர் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால திரும்ப வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து லேட் அப்ளிகேஷன் போய் போட்டு அங்கே போனேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் வந்து மீடியமான ஸ்டூடெண்ட், அங்கே போனோடனே பிரைட்டான ஸ்டூடெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க. ஸோ நான் அங்கே போனதுக்கு பிரைட்டாக தெரியாமல், அதுலேயும் அங்கேயும் வந்து மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் சண்டைலாம் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸில் வந்து ஒரு படிக்க தெரியாத பர்சன் வந்து மேக்ஸில் வந்து சண்டை போட்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல லெவலுக்கு அந்த மாதிரி ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஒரு 600 ஸ்டூடெண்ட்ல பெஸ்ட்டாகவும் இருந்தேன். ஸோ அந்த 11th 12th பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப்ல அப்போ தான் என்ன பண்ணணும் படிக்கணும் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏதோ போய் நார்மலாக என்னுடைய அப்போ தான் கான்சன்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் மாறுனுச்சு, சரி படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் மாறி ஒரு 12th அப்படி இப்படி போய் எக்ஸாம் எழுதும்போது பாஸ் பண்ணிட்டேன், பட்டு 900 மார்க் தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல ஏதாவது 10th 12th முடிச்சிச்சிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது படிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா மாதம் 50,000 சம்பளம் வாங்கலாம், நல்ல லைஃப் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க சொசைட்டி கவர்மெண்ட் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காக நம்ம இன்ஜினியரிங் எடுத்தோம். ஸோ பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் தான் இன்ஜினியரிங் படித்தேன். 2012 to 2016 வந்து அங்கே தான் படித்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்ஸில் நல்லா பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட், ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தவுடனே என்னுடைய மேக்ஸில் வந்து அப்படியே ஊட்டாவாயிடுச்சு என்னோடய லைஃபே. ஒரு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19, 16 இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்குலாம் அடிக்கல, ஆனால் நான் 34 எடுத்தேன், ஒரு மார்க் எடுத்தால் பாஸ். ஸோ அதுக்கு வந்து என்னை வந்து அந்த அடி அடித்தார், எனக்கு தான் அதிகமான அடி விழுந்தது. ஸோ அதான் என்னுடைய லைஃப்லேயே மறக்க முடியாத அடின்னு சொல்லலாம். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஸோ நம்ம என்னதான் எவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருந்தாலுமே நம்மளை ஒருத்தவங்க குறிய வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பு தான் சொல்லுவாங்க. அப்பையிலேருந்தே நம்மளோட கேரக்டர் வந்து இன்னும் வலுப்படுத்தி ஆரம்பிச்சிட்டேன், நீ என்ன பண்ணுறியோ அதுதான் சார் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் அங்கே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் காலேஜ் லைஃப்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லைஃப். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஏன்னா அந்த காலேஜ் லைஃப்பில் 2012 to 2016 வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நீங்களும் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு ஸ்கூல் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிங்க, ஸ்கூல் அண்டு காலேஜ் லைஃப்பை. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரே ஒரு டார்ச்சர் மட்டும்தான் இருக்கும், நிம்மதி இருக்கும், வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இது தொந்தரவோ அப்பா அம்மா கிட்ட நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் யாருமே லைஃப் பார்ட்னர்லாம் வரமாட்டாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைம்னா காலேஜ் டைம் தான். ஸோ நான் வந்து கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் என்னுடைய காலேஜ் லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours ஜிம்மில் தான் இருப்பேன் மேக்ஸிமம், நல்லா சாப்பிடுவேன் காலேஜ் டைமில். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேபிட்டில் என்ஜாய் பண்ணும் அந்த ஒரு காலேஜ் லைஃப்பை என்னால் சத்தியமாக மறக்கவே முடியாது. ஸோ நீங்களும் தயவு செஞ்சு படிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் படிக்க போகிற காலேஜ் இருந்தாலும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றது தான் காலேஜ். அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்படி இருந்தாலும் வேலைக்கு போயே அப்படின்றவும் ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நானும் பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடித்த உடனே வந்து ஒரு எங்கள் அப்பா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அம்மா அப்படி கிடையாது, அம்மா எப்பயுமே நமக்கு சப்போர்ட் தான். இருந்தாலும் அப்பா வந்து நீ படித்து முடித்த உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனாலே எனக்கு பிடிக்காது. ஸோ 1 weekly வந்து வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் கூட கிளம்பி நான் சென்னை வந்துட்டேன். வந்து அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 நானே பே பண்ணி தான் வந்து வேலைக்கு போனேன். ஸோ ஒரு 1 month 2 month அந்த கம்பெனிலேருந்து விட்டுட்டேன். அடுத்து ஒரு 6 month ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், அந்த கம்பெனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, விட்டுட்டேன். அடுத்து ராணியடிஆர்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் வந்து சிங்க பெருமாள் கோயிலில் வந்து ஒரு 1.5 years ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஆட்டோமொபைலில் எல்லாரும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சனுமே திங்க் பண்ணக்கூடிய ஒன்று என்னென்னா, நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணணும், எப்படி மேபி ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செவத்துக்குள்ளேயே நம்மளோட லைஃப் முடிஞ்சிருந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அங்கே தான் எனக்கு படித்து முடித்ததுலேருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன்
ஏதாவது ஒன்று பண்ணிடணும், சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அந்த கம்பெனி ரூமு, கம்பெனி ரூமு சாப்பாடு, கம்பெனி ரூமு சாப்பாடு தூக்கம், இது இப்படியே ரொட்டைனாக நடந்துக்கிட்டே இருந்து, ஸோ இதுலேருந்து ஏதாவது பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் கம்பெனி லைஃப்பில் நான் மொத்தமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட நாலேஜ் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து இருக்கக்கூடிய கேட்டகரியை பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷனில் இருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு நாலேஜ் ஓரளவுக்கு க்ரோத் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி லோ லெவலில் இருந்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே டவுன் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து நான் லீவ் ஆகிட்டு வந்தேன். ஸோ எல்லாருமே வந்து பிடிச்சி பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ உண்மையான எனக்கு கிடைச்ச அந்த ஒரு அனுபவத்தை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு போனேன். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் என்னுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணான், பிஸ்னஸில் வாடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், பிஸ்னஸ்னால வந்து உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்றேன் அப்படின்ற மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணான்னா தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. செல்ஃப் பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய அந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. என்னுடைய கோபத்தை குறைக்கக்கூடியது, மணினா என்ன வேல்யூ, மணியால் நிறைய ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். அந்த பிஸ்னஸ்னால் வந்து ஒரு நல்ல ட்ரீம், ஸோ உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி இப்படி தான் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உன்னுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்றான் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா லைஃப்பில் அது என்னுடைய மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு நிறைய நாலேஜ் எல்லாம் கிடைச்சாலும் ஆனால் மணி ரிட்டர்ன் ஒரு ரூபா கூட கிடைக்கல, என்னுடைய ப்ராஃபிட் ஜீரோ. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்து பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்ற. ஸோ அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம இன்னும் முழுசாக சொல்லணும் அப்படின்னோம்னா, அந்த பிஸ்னஸில் எனக்கு எல்லாமே கிடைச்சிது. என்னுடைய நாலேஜ், அடுத்து நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கணும், மெச்சூரிட்டி நல்லா கிடைச்சிது, இப்படி இப்படி பேசணும், ஸோ இவங்கள்ட்ட இப்படி பேசணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி அங்கே தான் கிடைச்சிது. அப்புறம் மணியோட ஒரு சம்பாதிக்கிறது வந்து கஷ்டம், செலவு பண்ணுறது ஈஸி அப்படின்ற ஒரு இதை நல்லா உணர கற்றுக்கிட்டேன். அடுத்து பிஸ்னஸில் இவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து பண்ணலாம், அதுக்கு வந்து கொஞ்சம் எலிஜிபிள் ஆகிட்டு பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபிக்ஸானது மைண்டு இப்போதைக்கு இருக்கக்கூடியது. உங்களோட சொந்த முயற்சியில் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. நம்ம வந்து பணத்தோட அருமை தெரியாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 99% வந்து தோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதுதான் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஜீனியல் ரேக். ஸோ என்னடா இது ஜீனியல் ரேக் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நான் எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. ஏன்னா லவ்வோட மறுபெயர் தான் ஜீனியல், அன்பார்ந்தன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த ஒரு நேமை தான் வந்து ஜீனியல் ரேக். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பிஸ்னஸில் ட்ரீம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மைண்டில் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் ஒன்று பண்ணுவோம், அந்த ஒரு இது தான் ஜீனியல் ரேக். ஸோ அப்படி ஆரியக்கேனா என்ன ஜீனியல் ரேக், அந்த ரேக்னா எங்கேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. என்னுடைய கிராண்ட் ஃபாதர், ஃபாதர் என்னுடைய பேர் தான் அது வந்து. இது எப்படின்னா கிராண்ட் ஃபாதர் ராமசாமி, ஃபாதர் அண்ணாதுரை, என்னுடைய நேம் கார்த்திக், ஒரிஜினல் நேம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஜீனியல் ரேக்கை நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் டேட்டோ இதுதான், இனிமேலுக்கு வந்து சேஞ்சஸ் கிடையாது, இங்கே தான் என்னுடைய நேம். இப்போது நம்ம வந்து நம்ம இந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இப்போ உங்கள்கிட்ட நான் போல்டாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் கண்டினியூவாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வே ஆஃப் திங்கிங்கில் எனக்கு வந்து நல்ல ஸ்பீச் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை சொல்லணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கும் நான் அதை நிப்பாட்டாமல் கண்டிப்பாக உழைப்பேன். அது சக்ஸஸ் கிடைக்கிதே கிடைக்கல அது எனக்கு தேவையில்லை. என்னுடைய இது வந்து என்னுடைய டார்கெட் என்னென்னா கரெக்டாக அதுக்கு நோக்கி ஓடுறியா, உழைக்கிறியா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா அப்படின்ற மட்டும்தான். அதுக்கு சக்ஸஸ் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இதுதான் நம்ம அந்த ஜீனியல் ரேக் உருவானது. ஸோ நம்மளோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா ஒரு அஞ்சு இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி, இந்த என்னுடைய கேரக்டரில் மணியை வந்து பேஸ் பண்ணி தான் உலகமே இயங்கிட்டு இருக்குது. ஏன்னா பணத்தால் தான் சாப்பிடவும் முடியுது, சம்பாரிச்சா தான் எதையும் வாங்கவும் முடியும். ஸோ அந்த மணியை பேஸ் பண்ணி தான், அதனால் ஒருத்தங்கிட்ட மணி இருக்குது அப்படின்றதுனாலலாம் பழக மாட்டேன். ஸோ நல்ல மனம் இருக்குதா, நல்ல கேரக்டர் இருக்குதா அப்படி பார்த்தா பழகுவேன். இதான் ஃபேக்ட், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மணி என்கிட்ட பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவேன், இல்லை அப்படின்னா கொடுக்க முடியாது. ஸோ அது ஃபேக்ட் தான், எல்லாருக்கும் உரியது தான். அப்போ நீ ஹெல்ப் பண்ணால் தான் நல்லவன், இல்லைன்னா நல்லா கெட்டவன் அப்படின்னு கண்டிப்பாக நான் நல்லவன் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இருக்கிறவன் வந்து கொடுப்பான், ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இல்லாதவன் வந்து நம்ம என்ன பண்ணால் நல்லவன் அப்படின்னா மற்றவனுக்கு துரோகம் பண்ணாமல் இருந்தாலே நீ நல்லவன் தான். இதுதான் ஃபேக்ட். ஏன்னா என்னுடைய கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக எடுத்துக்கங்க பிடிச்சிருந்துன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லைஃப்பில் ட்ரீம், ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு, என்னுடைய எய்மு ட்ரீம் எதை வேணாலும் வச்சுக்கிங்க, பட் ரெண்டு இருக்குது, ரெண்டே ஆசை தான். என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரீமாகவே நான் எடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சாதிப்பேன். ஏன்னா இது அப்துல் கலாம் சொல்லியிருப்பார், நீ பிறந்தது வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறக்கும்போது ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு. அதே இதுதான் நான் என்னுடைய மாடுலேஷன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்தான் இருந்தான் போயிட்டான்னு சொல்லக்கூடாது. சரி இப்படி ஒருத்தன் போயிட்டானே அப்படின்ற மாதிரி வாழணும், அதுக்காக நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான்
அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்து செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சக்கூடியதுதான். இப்போ ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து மாற்றி லவ் பண்ணுறாங்க, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணையோ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனையோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னா 90% வந்து அந்த பொண்ணோட அந்த பையனோட வாழ்ந்துடணும். அதுதான் வந்து உண்மையான வாழ்க்கை ஏன்னா வாழக்கூடியது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்காக சாவறதோ, இல்லை அந்த பொண்ணுக்காக தம் அடிச்சுக்கிட்டு, இல்லை சரக்கு அடிச்சுட்டு தாடி வளர்த்துக்கிட்டு, இல்லை அந்த பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தான்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அப்படியே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தவறி போனாலும் நம்மளை அப்படி ஒருத்தங்க விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நினைவு ஊட்டுற அளவுக்கு வாழ்ந்து காட்டுறது தான் மிகப்பெரிய வாழ்க்கை. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா திரும்ப வருவோமான்றது மிகப்பெரிய டவுட்டு தான். ஸோ அந்த ஒரு லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான். அடுத்து லவ் பத்தி சொல்லிட்டோம், கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா நான் தான், மை செல்ஃப். ஏன்னா நம்மளை லவ் பண்ணாதான் கண்டிப்பா நம்மளுடைய உயர்வு நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரு மெச்சூரிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட்டு. தனிமையில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக், மியூசிக் உங்களுக்கு எந்த மியூசிக் தோணுதோ அதை போட்டு கேளுங்க. ஸோ வேற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆதி, செல்வம், தினேஷ், பிரதாப், கார்த்திகேயன், சோமசேகர், இந்த மாதிரி நிறைய பேர் கண்டினியூ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி செல்ஃபாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு இது. அடுத்து டிசிஷன், நம்ம எல்லார்ட்டையும் போய் கேட்கலாம், இது பிடிச்சிருக்குதா, இதை பண்ணலாமா, நான் இதை பண்ணட்டா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆனால் எடுக்கக்கூடியது நீங்கள் தான் இருக்கும். ஸோ ஏன்னா விளைவு வந்து உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மளை தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதையும் சொல்லிக்கிறேன். கடைசியில் என்னுடைய கேரக்டர் என்ன மொத்தத்தில் அப்படின்னா ஒரு ரப்பர் பயன் சொல்லுவேன். ரப்பர் பயன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, அந்த சின்னதாக ஒரு 1 ₹50 கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சடைக்கு போடுற பேண்ட், அதுதான். என்னடா அசால்ட்டாக சொல்கிறீ ரப்பர் பேண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் வந்து பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னுடைய கேரக்டர் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு போவேன். ஸோ அந்த ரப்பரை வந்து ஃபுல்லாக இழுத்தீங்க என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன் அப்படின்றதுனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய முழு கேரக்டரும் வெளியில் வந்துடும். ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் என்னுடைய உண்மையான கேரக்டர். அப்போ நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உண்மையாக சொல்லிட்டேன். இது வரைக்கும் நான் யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை, கண்டிப்பாக நான் நல்லவன் தான். ஸோ ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுவேன். அப்படி பண்ணாலும் வந்து நான் என்னுடைய லைஃப்பில் சொல்கிறேன், உதவி பண்ண போனால் உபத்திரியமும் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதனால் உதவி பண்ணுறதை பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக யாருக்குமே சத்தியமே வரைக்கும் துரோகம் பண்ணதில்லை, இதுதான் ஃபேக்ட். ஓகே கைஸ், இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு நடந்த அனைத்து தகவலும் நான் உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் எப்படி பேசியிருந்தேன், என்னுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில், கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை, இனிமேல் கண்டிப்பாக சொல்லவும் மாட்டேன். ஓகே கைஸ், வாட்ச் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன்.